எல்லா மதத்தினரும் வந்து ஃபேமிலி பிளானிங் செஞ்சுக்கிறாங்க. அதே முஸ்லீம் மத பெண்களை போய் செஞ்சுக்க சொன்னா ஆண்களை எதிர்க்கிறாங்களே, அது வந்து உங்களுடைய குர்ஆன்ல அது அப்படி கட்டுப்பாடா? சகோதரி சேது அவர்கள் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுக்கிறாங்க, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது இந்த குடும்ப கட்டுப்பாடு இருக்குல்ல, இத வந்து எல்லா மதத்தில் உள்ளவங்களும் செஞ்சுக்கிறாங்க, முஸ்லீம்கள் மட்டும் செய்ய மாட்டேங்கிறாங்க. பெண்கள் மாத்திரம் இல்லாம ஆண்களும் கூட அதை செய்வதில்லை, மறுக்கிறாங்க, அதை வந்து செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், குர்ஆன்ல அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல வந்து இதை சொல்றதுக்கு முன்னாடி ஃபேமிலி பிளானிங் பத்தி வேற சில செய்திகளை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ஒரு தப்பான ஒரு பிரச்சாரம் நீங்க உலகத்தில் திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நீங்க யாருமே ஃபேமிலி பிளானிங் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன், முஸ்லீமுக்கு மாத்திரம் இல்ல. என்ன காரணம் சொல்றாங்க, இந்த ஃபேமிலி குடும்ப கட்டுப்பாடு செய்வதற்கு என்ன காரணம் கேட்டா, நாட்டில் மக்கள் தொகை பெருகுது, அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் உணவுகள் செய்து கொடுக்க முடியல, அதுக்காக வேண்டி குடும்பத்தை கட்டுப்பாடு பண்ணிட்டோம்னு சொன்னா எல்லா குறைகளும் தீந்துரும் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது பல வகையில மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மோசடி பிரச்சாரம். எப்படி மோசடி பிரச்சாரம், இந்த உணவு வந்து எத்தனை கோடி மக்கள் இன்னைக்கு 500 கோடி உலகத்தில் இருக்கிறாங்க, இன்றைய உலக ஜனத்தொகை வந்து 500 கோடி உத்தேசமா, 500 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டா 1500 கோடி மக்களுக்கான உணவு இந்த உலகத்தில் உற்பத்தி ஆகுது. நல்லா விளைவிக்கிறங்க, 500 கோடி மக்கள் இருக்கிறாங்க, ஆனா உணவு உற்பத்தி வந்து 1500 கோடி மக்களுக்கு 2 மடங்கு அதிகமாகவே தான் உணவுகள் உற்பத்தி ஆகுது. கோளாறு எங்க வருதுன்னு கேட்டா, பணக்கார நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில 100 கோடி பேர் இருக்கிற இடத்துல வந்து 1000 கோடி பேருக்கான உணவுகள் அங்க அதிகமாக குவிஞ்சிருது. குவிஞ்சதுனால அவன் என்ன பண்றான்னா, மீனியை கொண்டே கடல்ல கொட்டுறான், கோதுமையை கொண்டே கடல்ல கொட்டுறான், பாலை கொண்டு போய் கடல்ல கொட்டுறான். குறைவா இருந்தா தான் அந்த தட்டுப்பாடு நிலைக்கும் என்பதற்காக வேண்டி அப்படி பண்ணக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதனால மக்கள் தொகை பெருகிறதுனால பெரிய தட்டுப்பாடு வரும் சொல்வது வந்து ஒரு முட்டாள்தனமான வாதம் ஒன்னு. ரெண்டாவது, இன்னைக்கு 500 கோடி உலக ஜனத்தொகை, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு இந்தியாவை எடுத்துக்கிடுவோமே, இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து 100 கோடி இருக்கிறோம், உலகத்தில் 1/5 நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறோம். இதே இந்தியாவில் வந்து பாரதியார் வாழ்ந்த காலத்தில் 30 கோடி பேர் தான் இருந்தோம். அவர் அப்படித்தான் சொன்னார், 30 கோடி முகமுடையால் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை படிச்சிருக்காரு. அவர் காலத்தில் 30 கோடி பேர் தான், 100 கோடி பேராக இருக்கும் போதும் சொத்துக்கு இல்லாதவன் இருக்கிறான். 30 கோடி பேராக இருக்கிறார்னு படிச்ச பாரதியார சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் கடைசி வரைக்கும் இருந்து அவர் இறந்தார். அவருக்கு 30 கோடியா இருக்கும்போது அவருக்கு சோறு கிடைக்கல. இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை 1 கோடி பேர் இருந்தான் வைங்க, அப்பவும் 30% பேருக்கு சோறு கிடைக்கல. இந்த நாட்டில் மொத்த ஜனத்தொகை வெறும் 100 பேர் வைங்க, அப்பவும் 30 பேர் கிடைக்காது. இங்க நல்லா வளைக்கணும். இந்த உலக ஜனத்தொகையை 2 பேர்ல 10 பேர்ல குறைச்சாங்க வைங்க, அப்பவும் 3 பேருக்கு சோறு கிடைக்காது. இந்த உலக ஜனத்தொகையை 10 பேர்ல கொண்டாந்து நிப்பாட்டினாலும் 3 பேருக்கு சோறு கிடைக்காது, 100 பேர்ல கொண்டாந்து நிப்பாட்டினாலும் 30 பேருக்கு சோறு கிடைக்காது, 1000 பேர்ல நீங்க கொண்டாந்து நிப்பாட்டினாலும் 300 பேருக்கு சோறு கிடைக்காது. அப்ப இதுக்கு காரணம் உணவு பற்றாக்குறையா, மக்கள் பெருக்கமா, விநியோக முறை சரியில்லாத காரணமா, விநியோகிக்க தெரியல, ஒரு பக்கத்தில் போய் குவியுது, அதை சமன்படுத்த இவனுக்கு வக்கு இல்ல, அதனால ஏற்படுற விளைவுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா இந்த மக்கள் தொகை பெருக்கத்தினால உலகம் நன்மையைத்தான் அடைந்திருக்கே தவிர ஒரு கேடையும் அடையல. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், அன்றைக்கெல்லாம் வந்து நெல்லை கொண்டை வயல்ல கொண்டை கொட்டுவோம், 6 மாசத்துக்கு பிறகுதான் அது உற்பத்தி ஆகும். உங்க மாவட்டத்தில் சோழவள நாட்டில் உட்பட்ட ஒரு மாவட்டம் தான் உங்க மாவட்டம். அப்ப 6 மாசத்துக்கு ஒரு கதை விவசாயம் பண்ணி எடுப்போம், இப்ப என்ன பண்ணிட்டான், 3 மாசம் ஆக்கணும், 3 மாசத்தையும் குறைச்சி இப்ப 45 நாள்ல கொண்டு வந்திருக்கிறான், 45 நாள்ல அறுக்கக்கூடிய 1.5 மாசத்துக்கு கொண்டு வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் காலத்துல காலையில நெல்ல போட்டு சாயந்தரம் அறுத்துட்டு வரக்கூடிய நிலைமை வந்தால் அதில் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா 6 மாசத்துல போடுறது 3 மாசம் ஆச்சரியமா நமக்கு தெரிஞ்சு. அப்ப இந்த மாதிரி மனிதன் ஏன் கண்டுபிடிச்சான் தெரியுமா, இந்த நெருக்கடிகள், மக்கள் தொகை பெருக்கம் என்ற நிர்பந்தம் தான் மனிதனை வந்து விதவிதமான கண்டுபிடிப்புகளுக்கு தள்ளுது. அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு கோழியை ஒரு வேணும்னு சொன்னா முட்டையை வாங்கி 22 நாள் குஞ்சு பொறிக்க வச்சு அதை வளர்த்து ஆளாக்கி எடுக்கிறதுக்குள்ள உசுறு போயிடும். இன்னைக்கு என்னடா மிஷின்ல வச்சு தரணும்னு இறக்கிட்டு இருக்கான், 8 மணி நேரத்துக்கு ஒரு காரணம் செய்யறான், இறக்கி லாரி லாரியா வந்து இறங்குதுங்க. இந்த மாதிரியான பிராய்லர் கோழியை மனுஷன் ஏன் கண்டுபிடிச்சான், தேவை வருது கண்டுபிடிக்கிறான். தேவை வந்ததுனால
அவன மூளைய பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இந்த உலகத்துக்கு உருவாகி ஒரு பாக்கியம் கிடைக்குது. இந்த பஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்கிறீங்களே, இந்த சுகத்தை அனுபவிக்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மக்கள் தொகைக்கு தான் காரணம். இவ்வளவு மக்கள் பஸ்ஸை கண்டுபிடிச்சி யாரு போனா, இந்த ஊர்ல 200 பேர் தான் இருக்கா பஸ் எதுக்குண்டா, 200 பேர் தான் பஸ் கண்டு போங்கடா, மாட்டு வண்டியில போங்கடா, இதுக்காக வேண்டி செலவு பண்ணி வேணா பஸ் எல்லாமே கவனிச்சு பாருங்க. இந்த மைக்கு இது கண்டுபிடிச்சிருக்கா, ஜனத்தொகை அதிகமாச்சு, நான் பேசுறது அவ்வளவு தூரத்து கேட்காது, ஒரு மனுஷனுக்கு உள்ள சத்தம் போட முடியும், சத்தம் போட முடியாதளவுக்கு மக்கள் தொகை பெருகுது, அப்ப என்னடா பண்ணணும்னு யோசிக்கலாம். அப்ப இந்த சத்தத்தை நிறைய பேர் கொண்டு போகணுமே, அதுக்குதான் இதை கண்டுபிடிச்சோம். இதை கண்டுபிடிச்சா டிவி எல்லா இடமும் வந்து சேர்ந்தது என்னதான். அப்ப நீங்க மக்கள் தொகை பெருகிறதுனால ஒரு கேடு வராது. அந்த காலத்துல இப்படித்தான் கட்டிக்கிட்டு போனா, மக்கள் தொகை பெருகணும் இப்படி கட்டலாம், இப்ப இடம் இல்லாட்டி என்ன இப்படி கட்டுவேங்கிறான். என்னடா இடம் இல்ல, 100 சென்ட் இடம், 1 சென்ட் இடம் இருந்துச்சுன்னா இப்படி போக முடியாது எனக்கு. சிங்கப்பூர்ல போய் பாருங்க, 50 வீடு இருக்கும் இப்படி, அதை கட்டுறான், அதுக்குரிய சாமான கண்டுபிடிக்கிறான், அதை தாங்க பிடிக்கக்கூடிய புதிய புதிய சிமெண்ட்களை கண்டுபிடிக்கிறான், 1000 மாடி கட்டினாலும் விழாத அளவுக்கு நாளை கண்டுபிடிப்பான். நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, இட நெருக்கடி ஒன்று இந்த நாட்டில் வரல. இந்த நாட்டில் எடுத்து பேசுங்களேன், இந்த நாட்டில் உள்ள இடத்துல எத்தனை சதவீதத்தை மனிதன் பயன்படுத்திருக்கிறான், 5% பயன்படுத்திருக்கிறான், 95% இன்னும் மனிதன் கால் வைக்காத பகுதி இந்த பூமியில இருக்குது நாட்டில். நீங்க ஒரு ஊர்ல இருந்து பட்டுக்கோட்டையில இருந்து அப்படி தஞ்சாவூர் வரைக்கும் போனீங்கன்னா இந்த ரெண்டு தான் ஊரு, இடையில ஒரு 2 ஊர் வரும். மீன் 2 கிலோமீட்டர் இடம் என்னென்ன இடம் என்ன இடம் நெருக்கடியா நாட்டில் ஏற்பட்டிருக்கு, மெட்ராஸில் நெருக்கடி ஏற்படும், அங்க போய் குவியறதுனால, கல்கத்தாவில் ஏற்படும், அங்கதான் இருப்பேன்னு பிடிவாதம் முடிக்கிறதுனால. உலகத்தில் இடம் இல்லாம இல்ல, நீ பிடிவாதம் பிடிக்க நாம இங்கதான் இருப்பேன்னா அது நெருக்கடி வரத்தான் செய்யும். இடம் தாராளமா, இடத்துக்கு பஞ்சம் இல்ல. இன்னும் சொல்ல போனா கடல் நீரை குடிநீர் ஆக்குறேங்கிறான், அது ஏன், அது ஏன்டா மக்கள் தொகை அதிகம் தானே காரணம், குடிநீர் பிரச்சனை, சரி கடல் நீரையாவது குடிக்க முடியுமா? அப்ப இன்னும் என்னென்ன உலகத்துல கண்டுபிடிக்க இருக்குதோ அதெல்லாம் வெளியே வரணும்னு சொன்னா இந்த 100 கோடி இந்தியர்கள் 200 கோடி ஆகணும். இன்னும் நன்மை நிறைய கிடைக்கும், இன்னும் வசதிகள் கிடைக்கும். நான் கேட்கிறேன், இந்த குடும்ப கட்டுப்பாடை பேசக்கூடியவன் எவன் இருக்கிறானோ அவன் அப்ப இப்படி நினைச்சிருந்தானா இவங்க இது என்ன? அப்படியா நமக்கு அந்த உரிமை இருக்குதா? ஏன் தகப்பா இப்படி நினைச்சிருந்தான்னா நான் இதை பேச முடியுமா? நீ அதை போய் தடுக்கிறீங்க என்ன? அதாவது என்ன பெரிய கேடு மாதிரியும் குடும்ப கட்டுப்பாடுனால ஒழிச்சுட்டா அப்படி சிலி சிலிப்பா உலகத்தை ஆக்கிற மாதிரி படம் காட்டுறானுவோ. குடும்ப கட்டுப்பாடை நீ 100% கடைபிடிச்சாலும் உன்னால வறுமை ஒழிக்க முடியாது. நல்லா விளங்கிருங்க, வறுமைக்கு எல்லாம் காரணம் பற்றாக்குறை இல்ல, விநியோகிக்க தெரியல, கடவுளை பற்றி அச்சம் இல்ல, நேர்மை இல்ல, நாணயம் இல்ல, பெரிய பெரிய பண முதலீடு குவிஞ்சிருக்கிற காசை வச்சு இந்தியா வளப்படுத்த முடியுமா இல்லன்னு நினைக்கிறீங்க நீங்க? இருக்குது, கொடுக்க மாட்டேங்கிறான், கொடுக்க தெரியல, விநியோகிக்க தெரியல. அதனால நீங்க இப்படி எல்லாம் நினைக்கிற கம்ப்யூட்டர் வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்குன்னா நெருக்கடி தான் காரணம், மனிதன் உற்பத்தி அதிகமானதுதான், அதனால ஏற்பட்ட நண்பன். ஜெயகாந்தன் அழகா சொல்வார், ஒரு பெரிய சிந்தனையாளர், அவர் ஒரு எழுத்தாளர் தான். நீ குடும்ப கட்டுப்பாடை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என் அப்ப இப்படி நினைச்சிருந்தா நான் வந்திருப்பேனா பாரு, அதான் அதுக்கு பதில். என் அப்ப இந்த மாதிரி நினைச்சிருந்தா நான் வந்திருப்பேனா? அது ஒரு முட்டாள்தனம் என்று தெளிவாக ஓபனா சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். அந்த மாதிரி தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல உள்ள வளம் அவ்வளவு இருக்குது, நீ வெளியே கொண்டு வந்தது கொஞ்சம் தான், இன்னும் இருக்குது. நான் சொல்ற கடவுள் வந்து மனுஷனை படைக்கும் போது ரெண்டு கையோட மட்டும்தான், வயிற்றோட மட்டும்தான் படைக்கிறாரா? அது என்ன நினைக்கிறான், வர்ற மனதில் அவர் வயிறு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறான். அட, வயிறு மட்டும் இல்ல, 1000 பேருடைய வயிற்று பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மூளையோட ஒருத்தன் பிறப்பான், 1000 பேர் வெறும் வயிற்றோட பிறக்கலாம், அதுல ஒருத்தன் ஒரு ஜீனியஸ் இருப்பான், அவன் ஆய்வு பண்ணி இந்த 1000 பேருக்கு ஒரு செகண்ட்ல தீர்வு சொல்லிட்டு போயிருவான். புரிஞ்சு வச்சா கதை, 1000 பேருடைய பிரச்சனைக்கு வயிற்று பசிக்கு அவன் தீர்வு வழி காணுவான். 10 நாள்ல உற்பத்தி ஆகக்கூடிய உணவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒருத்தன் இருந்திருப்பான், அதுல நீ அழிச்சு விட்டது கிடைக்குமா? இன்னைக்கு 45 நாள்ல இருக்கலங்க உணவு உற்பத்தி, 10 நாள்ல நெல்ல போட்டு அறுக்கக்கூடிய ஒருத்தன் நாளைக்கு வருவான். நீ குடும்ப கட்டுப்பாடு அவனை அழிச்சுட்டீங்கன்னா அந்த பாக்கியம் உனக்கு இழந்துருதுல, ஏன் இப்படி சிந்திக்கிறீங்க? எல்லாம் எந்த பஞ்சமும் கிடையாது, அரசாங்கமும் அறிக்கை தன்னிறைவா இருக்குது, தட்டுப்பாடு கிடையாது, போதுமான அளவுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறான். அரசாங்கத்தினுடைய கஜானாவுலயே இருப்பு இருக்குதான் செய்யுது. அதனால குடும்ப கட்டுப்பாடு ஒரு நல்ல திட்டம்லாம் கிடையாது. இஸ்லாம் அதை ஊரோட ஒத்துப்போன்னு சொல்றது ஒத்துக்கிற மாட்டாங்க, ஒன்னே ஒண்ணு இருக்குது. அப்ப என்ன கண்டிப்பா பெற்று தான் ஆகணுமா? அந்த உரிமையை அவர்கள்ட்ட இஸ்லாம் வழங்கியிருக்குது. ஒரு பெண் இருக்கிறா, அவளுக்கு இன்னொரு குழந்தை பெறுவது அவருடைய உயிருக்கோ மற்ற ஆரோக்கியத்துக்கு கேடு தரும் இருக்குது, அவள் விரும்பி நிறுத்திக் கொள்ள விரும்பினால் அந்த உரிமை இஸ்லாம் வழங்கியிருக்குது. இது ஒரு சிறந்த திட்டம்னு பிரச்சாரம் செய்வதைத்தான் இஸ்லாம் மறுத்ததே தவிர, நானா விரும்பி ரெண்டோட நான் நிறுத்திக் கொண்டேன் ஆனால் அது என்னுடைய மார்க்கத்தில் தப்பு கிடையாது. இஸ்லாத்தில் அப்படி தடை என்று சொல்லப்படல, அது ஒரு வரவேற்க திட்டம் என்று சொல்வது இஸ்லாம் ஒத்துக்கிறல. ஆனால் அந்த கட்டுப்பாடு கூட எப்படி இருக்கணும்னு கேட்டா,
நிரந்தரமாக அந்த பாக்கியத்தை இழந்து விடக்கூடியதாக இருக்கக்கூடாது. குடும்ப கட்டுப்பாடு நான் போறேங்க, எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு பிள்ளை போதும்னு சொல்லி அறுத்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு எனக்கு குழந்தை பிறக்காது, ரெண்டு பிள்ளை ஆக்சிடென்ட்ல செத்து போச்சு, இப்ப எவன் எனக்கு திருப்பி தருவான்? அட, நீங்க நிரந்தரமா இழந்துடாத. ஒரு பெண் இருக்கிறா, குழந்தை பெறக்கூடிய தன்மையவே இழந்த பிறகு இருந்த ரெண்டு பிள்ளையும் காலியா போச்சு, இப்ப என்ன செய்வா? மறுபடியும் வேணும்டா இவன் கொடுப்பானா திருப்பி? அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆண் என்பதற்காக கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம், பெண் என்பதற்காக கடவுள் கொடுத்திருக்கிற அந்த பாக்கியம், இதை நிரந்தரமா அழிச்சுக்கிறாதீங்க. டெம்பரவரியா ஒரு காண்டம், ஒரு தற்காலிகமான முறையில அது மாதிரி பயன்படுத்தி தேவைன்னா நீங்க உண்டாக்கிறது இருக்கணும். அந்த பாக்கியத்தை நீங்க இழந்துடக்கூடாது. ஒரு ஆண், ஆணுக்கு வந்து அந்த ஆண்மை பாக்கியம், பெண்ணுக்கு வந்து அந்த பெண்மையும் ஒரு பாக்கியம் தான். அந்த பாக்கியத்தை யாரும் இழந்துடாத வகையில குடும்ப கட்டுப்பாடுன்ற பேர்ல அறுக்கிறான, அது வாசக் தம்மியா இருந்தாலும் சரி, கற்பப்பையை பிடிச்சி அறுத்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான அது மாதிரி பெண்களுக்கு பெரிய கேடு செய்யக்கூடிய இந்த கெமிக்கல் பித்தளையே இதெல்லாம் கொண்டு கற்பவர்கள் சுத்தி வச்சு அவளுக்கு நிரந்தரமான கேடு உண்டாக்கக்கூடிய, புற்றுநோய் வரைக்கும் அவளை தள்ளக்கூடிய ஒரு நிலைமை, அந்த மாதிரியான முடிவுக்கு எல்லாம் போகாம டெம்பரவரியாக இந்த காண்டம் மாதிரியான பொருள்கள் இருக்கு, இதை யூஸ் பண்ணி ஒருவன் குறைத்துக் கொள்வதனால அவனுக்கு அவளுக்கு எந்த கேடும் இல்லை, அதை இஸ்லாம் அனுமதிக்குதான்னா இருக்கு, அனுமதிக்குது. அவங்க விரும்பி செஞ்சு கொள்ளலாம். இது ஒரு பெரிய நல்ல வரவேற்கத்தக்கதுன்னு அதை ஒத்துக்கிற மாட்டோம், இஸ்லாம் ஒத்துக்கிற தயாரா இல்லை.